ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல ரொம்பவே எதிர்பார்ப்போட இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். 2 வருஷம் தடைக்கு அப்புறம் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராஜஸ்தான் அணியும் வந்து விளையாடுறாங்க. இதனால இந்த வருஷம் ஐபிஎல் ஏலத்துல போன வாட்டி ஐபிஎல் டீம்ல இருந்த அதே அணி வீரர்கள் இந்த வாட்டி அதே டீம்ல இல்லை, அணி வீரர்கள் வேற வேற டீம் வந்து ஏலத்துல எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அணிகளுக்குள்ளேயே நிறைய கேப்டன்களை வந்து மாத்திருக்காங்க. அந்த வகையில பார்த்தோம்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு இதுக்கு முன்னாடி கௌதம் கம்பீர் தான் வந்து கேப்டனாக இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா டெல்லி டேடவில்ஸ் அணியானது கௌதம் கம்பீரை கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு யாரை வந்து கேப்டனாக போடலாம் அப்படின்னு வந்து யோசிச்சாங்க. தினேஷ் கார்த்திகை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி கேப்டனாக நியமிச்சிருக்காங்க. இதனால தமிழக ரசிகர்கள்லாம் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஒரு தமிழக வீரர் ஐபிஎல் மேட்ச்ல ஒரு டீமை வந்து லீட் பண்ண போறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் வட மாநிலத்தில் இதுக்கு பயங்கர எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில் தவறான கேப்டனை போட்டிருக்காங்க. இந்த வாட்டி ஐபிஎல் மேட்ச்ல கொல்கத்தா அணியானது வின் பண்ணாது, புள்ளி பட்டியலில் கூட கடைசி இடத்துல தான் வரப்போகுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு பதிலடி கொடுக்குற வகையில் தினேஷ் கார்த்திக் வந்து இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியா சிறப்பாக வழிநடத்தணும் தமிழக ரசிகர்கள்லாம் எதிர்பார்க்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.